in AP. இதுதான் நம்மலுடன் சொலியிச்சின். Next, second sum பார்க்கலா. First, uh, first term A and common difference D are given below. Find the corresponding AP. அதாவது first term value A value குடுத்துடாங்க, difference in and குடுத்துடாங்க. இதை வெச்சிட்டு நம்ம solution find பண்ணு சொலியிருக்காம். அதாவது AP வந்து கண்டுப்டிக்கு சொலியிருக்காம். Okay, वा. AP sequence, அப்போது சொல்யூஷன் பார்க்கலாம் ஏ நம்மளோட ஏபி வந்து என்ன A, ஏ ப்ளஸ் டி A ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி திஸ் இஸ் வந்து நம்ம மறக்கக்கூடாது திஸ் இஸ் ஒன் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்முலா மாதிரி தான் ஸோ இது மறக்கக்கூடாது இதை எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட ஏபி சீக்வன்ஸாக அப்போ இதில் ஏ வேல்யூ த்ரீ டி வேல்யூ த்ரீ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடச்சிடுமா ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்ன சிக்ஸு அப்போ ஏக்கு பதிலாக ஃபைவ் அப்புறம் ஏ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸு அப்புறம் ஃபைவ் ப்ளஸ் டூ இன்டூ சிக்ஸு அப்போ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இன்டூ சிக்ஸ் அப்ளை பண்ணல பார்த்துர்லாமா அதைத்தான் இங்கே பண்ணியிருக்கேன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் எக்ஸெட்ரா அப்போ ஃபை ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் லெவன் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் டுவெல் ப ப்ளஸ் ஃபைவ் செவன்டீன் சிக்ஸ் இன்டூ தேர்ட்டீன் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸட்ரா திஸ் இஸ் அவர் ஆன்சர் நெக்ஸ்ட் சப் டிவிஷன் ஏ வந்து செவன் கொடுத்துருக்காங்க டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்கான் நம்மளோட ஏபி சீக்வன்ஸ் என்ன ஏ ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் டூ டி கமா ஏ ப்ளஸ் த்ரீ டி எக்ஸட்ரா ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா ஏ மைனஸ் சாரி ஏ கமா ஏ சாரி செவன் ப்ளஸ் டி என்ற மைனஸ் ஃபைவ் கமா ஏ ப்ளஸ் டூ இன்டூ மைனஸ் ஃபைவ் கமா ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் எக்ஸட்ரா அப்போ ஏ அப்போ ஃபைவ் இன் செவன் மைனஸ் ஃபைவ் எவ்னா டூ அப்போ செவன் ப்ளஸ் டூ இன்டூ ஃபைவ் மைனஸ் டென் அப்போ செவன் மைனஸ் ஃபைவ் என்ன மைனஸ் த்ரீ அப்போ செவன் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் அப்போ செவன் மைனஸ் ஃபிஃப்டீன் என்ன மைனஸ் எயிட்டின் அப்போ செவன் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட்டி திஸ் இஸ் அவர் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஏ சப்டிவிஷன் பார்க்கலாம் ஏ வந்து த்ரீ பை ஃபோர் டி வந்து ஒன் பை டூ அப்புறம் ஏபி சீக்வன்சிஸ் ஏ A ஏ ப்ளஸ் டி A ஏ ப்ளஸ் டூ டி கம்மா ஏ ப்ளஸ் த்ரீ எக்ஸட்ரா ஏ வேல்யூ வந்து த்ரீ பை ஃபோர்னு கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து 3 பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூ டி வேல்யூ நெக்ஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் டூ இன்டூ ஒன் பை டூ நெக்ஸ்ட்டு அப்படியே எக்ஸட்ராவாக போயிட்டே இருக்கும் அப்போ த்ரீ பை ஃபோர் அப்போ த்ரீ பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை டூ இருக்கா அப்போ பேஸ் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணுமா அப்போ இங்கே வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஃபோரால் பண்ணலாமா பண்ண என்ன எயிட் கிடைக்கும் அப்போ இங்கே வந்து டூவால் பண்ண த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை எயிட்டா அதே மாதிரி இங்கே வந்து டூ டூ கேன்சல் ஆகிருக்கு ரிமைனிங் ஒன்று இருக்கும் அப்போ இங்கே பேஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஸ்டெப் வேணால் நான் போட்டு காமிக்கிறேன் த்ரீ பை ஃபோர் அப்படியே இருக்கட்டும் ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு அப்போ மீதி ஒன்று இருக்கா அப்போ த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குமா இது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்போ பேஸ் வந்து இங்கே ஃபோர் கொண்டு வரக்கு என்ன பண்ணணும் ஒன் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணுமா அப்போ த்ரீ ப்ளஸ் ஃபோருன்னு மாறுமா அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ த்ரீ பை ஃபோர் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை த்ரீ பை ஃபோர் டிவைடட் பை ஃபோர் எக்ஸட்ரா அப்போது த்ரீ பை ஃபோர் த்ரீ பை ஃபோர் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னா டென் டென் டிவைடட் பை எயிட்டு இது வந்து செவன் செவன் டேபிள் எயிட் பை ஃபோர் அப்போ இதை வந்து செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் ஸோ கேன்சல் பண்ணால் ஃபோர் இங்கே ஃபைவ் கிடைக்கும் ஸோ த்ரீ பை ஃபோர் கமா ஃபைவ் பை ஃபோர் கமா செவன் பை ஃபோர் திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம்